பிஷ மந்திரம் பக்திமான் என்றால் எங்கள் ஊர் போஸ்ட் மாஸ்டருக்கே தகும் பகவத புராணமே அவருடைய வேதம் கண்ணனே அவருடைய தெய்வம் வீட்டுக்கூடத்தில் அழகியதொரு சிறு மண்டபம் கட்டி அதில் கண்ணபிரான் படத்தை ஸ்தாபித்திருந்தார் தினந்தோறும் மாலையானதும் அவர் மனைவி படங்களை மலர் மாலைகளால் அலங்கரித்து திருவிளக்கேற்றி வைப்பாள் போஸ்ட் மாஸ்டர் தம்புராவில் ஸ்ருதி குட்டிக்கொண்டு ராமஜபம் செய்வார் சனிக்கிழமை ஏகாதசி தினங்களில் பஜனை நடைபெறும் சுண்டல் வடை பாயசம் குழந்தைகளுக்கு கொண்டாட்டம் நாராயண ஐயருக்கு சொந்தத்தில் குழந்தைகள் இல்லை ஆனால் ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அவருடைய குழந்தைகள் போல்தான் இத்தனைக்கும் உபாத்தியார் சார் என்றால் பிள்ளைகள் எல்லாம் உயிரை விடுவார்கள் பயத்தினால் அன்று பிரியத்தினால் அவருடைய மாணாக்கர்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் இவற்றிலுள்ள கதைகள் உள் ஒன்று விடாமல் தெரியும் தாயுமானவர் பாடலில் மூன்று பாடல்கள் நெட்டுருவாய் ஒப்புவிக்கும் மாணாக்கனுக்கு கற்கண்டு வாங்கி தருவதாக சொல்வார் ஒருவரும் ஒப்புகையாவிட்டால் கற்கண்டை எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து விடுவார் மார்கழி மாதம் வரப்போகிறதென்று நாராயண ஐயர் மனைவி புரட்டாசி மாதத்திலிருந்தே சாமான்கள் சேகரித்து வைப்பாள் அம்மாதத்தில் தினந்தோறும் வைகரையில் சிறுவர்கள் பஜனை செய்து கொண்டு ஊர்வலம் வருவார்கள் ஊர்வலம் போஸ்ட் மாஸ்டர் வீட்டில் வந்து முடியும் பின்னர் பொங்கல் புளியோதரை சர்க்கரை பொங்கல் வகைராக்கள் குழந்தைகள் உண்டு ஆனந்திப்பதைக் கண்டு கணவனும் மனைவியும் பெருமகிழ்ச்சி எழுதுவார்கள் நான் அவருடைய பழைய மாணாக்கனாதனால் அவரைப் பற்றி மிகைப்பட புகழ்ந்து கூறுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் எங்கள் ஊருக்கு சுற்றுப்புறம் ஐநூறு மைல் தூரத்திற்கு சென்று யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் ஒருமுகமாய் என்னை ஆதரித்து சாட்சி சொல்வார்கள் அப்பக்கத்தில் அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு மரியாதை அவருடைய செல்வாக்கு காரணம் செல்வம் அன்று அவருக்கு புரட்செல்வம் அவ்வளவு இல்லை மற்றும் அவருடைய தூய ஒழுக்கமும் தெய்வ முக்கிய காரணங்களாகும் இத்துடன் அவருக்கு விஷக்கடி மந்திரத்தில் விசேஷ தேர்ச்சி உண்டு அவரிடம் ஜனங்கள் விசுவாசம் கொண்டிருந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாகும் பகலிலும் இரவிலும் எந்த நிமிஷத்திலும் பாம்புக்கடி என்று வந்தால் அவர் சிறிதும் தயங்குவதில்லை தலைவலியையும் மலைச்சுரத்தையும் பொருட்படுத்தாமல் அவர் உடனே தலைமுழுகி ஈரத்துணியுடன் மந்திரம் செய்ய தொடங்குவார் மூர்ச்சியாகி வந்தவர்கள் விஷமிரங்க பெற்று தெளிவடைந்து தபால் ஐயரை வாழ்த்தி கொண்டு செல்வார்கள் ஆனால் ஐயரோ இரண்டு மூன்று தினங்கள் பொறுக்க முடியாதபடி தலையடி உபத்திரவத்தினால் வருந்தி கொண்டிருப்பார் நாராயண ஐயருக்கு காந்தியடிகளிடம் பக்தி அதிகம் உண்டு அவர் தேச பக்தரும் கூட காலத்தில் காலத்திலிருந்து சுதேசி விரதம் அனுஷ்டித்து வருபவர் ஆனால் மகாத்மா காந்தியின் திட்டங்களுள் தீண்டாமை விளக்கு மட்டும் அவருக்கு விளக்கு எனக்கும் போஸ்ட் மாஸ்டருக்கும் இது சம்மந்தமாக நடந்த விவாதங்களுக்கு எல்லை இல்லை அவற்றை இங்கு எழுதுவதனால் கந்த புராணமாக முருகனடியார் மன்னிக்க விருந்துவிடும் அவருடைய அம்பரா துணியில் எல்லா பானங்களும் விட்டான பிறகு கடைசியாக அவர் பிரயோகிக்கும் பானம் இதுவே எல்லாம் சரி நான் உனக்கு பிரத்யட்சமாக காட்டுகிறேன் கொடிய விஷ சர்ப்பம் தீண்டியவன் ஒருவன் இங்கு வரட்டும் மூன்றாவது மூச்சை போட்டவனாகவே இருக்கட்டும் இதோ மந்திரம் செய்து விஷம் இறங்க செய்கிறேன் பார் நீயே பலமுறை இந்த மந்திர சக்தியை பார்த்திருக்கிறாய் ஆனால் ஸ்நானம் செய்த பின்னர் ஒரு பறையினுடைய காற்று மட்டும் என் பேரில் பட்டு விடட்டும் அப்பொழுது மந்திரம் பழிப்பதில்லையே விஷம் இறங்குவதில்லையே இதற்கென்ன சொல்கிறாய் அவருடைய இந்த பாசுபதாஸ்திரத்தை வெல்வதற்கு தகுந்த அஸ்திரம் என்னிடம் வேறு எதுவும் இல்லை ஆகவே எங்களுடைய வாதங்களை எவரேனும் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர் பக்கமே முடிவாக தீர்ப்பு சொல்லிவிடுவது இருந்தது தபால் ஆபீஸ் சோதனைக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார் என்று ஒரு நாள் கேள்விப்பட்டேன் சற்று நேரம் பம்பு வளர்த்துவிட்டு வரலாம் என்று சென்றேன் தபால் இன்ஸ்பெக்டர் பெத்தபெருமாள் பிள்ளை சரளமாக பேசும் சுபாவம் உடையவர் சிறுமூஞ்சித்தனம் அவரிடம் இல்லை போதாதற்கு கதர் துணியால் உச்சட்டை அணிந்து கொண்டிருப்பதை கண்டேன் உடனே அவரிடம் காதல் கொண்டு விட்டேன் இவர் ஒரு நாள் கோ ஆப்ரேட்டர் என்ற போஸ்ட் மாஸ்டர் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் பொது அரசாங்க காரியங்களில் உத்தியோகஸ்தர்கள் நடந்து கொள்ளும் பான்மையை பற்றி எப்படியோ பேச்சு வந்தது நமது அடிமை வாழ்க்கையின் பயன் என்றே சொல்ல வேண்டும் முப்பது ரூபாய் சம்பளம் பெறும் ஒரு குமார்சா தன்னிடம் யாரேனும் ஒரு சிறு காரியத்துக்காக வந்துவிட்டால் என்ன பாடுபடுத்துகிறான் எத்துணை கர்வம் இந்த தமிழ்நாட்டிலே எந்த தபால் சாவடிக்காவது ரயில்வே ஸ்டேஷனுக்காவது போய் அங்குள்ள சிப்பந்திகளிடம் ஒரு சமாச்சாரம் தெரிந்து கொண்டு வந்துவிடுங்கள் பார்க்கலாம் ஒரு நிமிஷத்திற்குள் போ வா என்று நூறு முறை கூறி சல் என்று விழுகிறார்கள் தாங்கள் பொதுஜன ஊழியர்கள் பொதுஜனங்களின் பணத்திலிருந்து மாத சம்பளம் பெறுகிறவர்கள் என்பதை கனவிலும் நினைப்பதில்லை மனிதருக்கு மனிதர் காட்ட வேண்டிய மரியாதையும் கிடையாது மறந்தும் இவர்களிடமிருந்து ஒரு இன்சொல் வராது மற்றவர் நம்மிடம் சிறு உதவி நாடி வந்தால் அதை ஒரு பாக்கியமாக கருதும் சுபாவம் நம்மவரிடம் எப்போது ஏற்படுமோ தெரியவில்லை என்று இவ்வாறு சீர்திருத்தக்காரரின் உற்சாகத்துடன் சரமாரியாக பொழிந்தேன் நீங்கள் சொல்வதில் பெரிதும் உண்மை இருக்கிறது ஆனால் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதற்கு மற்றொரு காரணமும் உண்டு அவர்கள் சிடுமூஞ்சிங்களாவதற்கு வேலை மிகுதியே பெரும்பாலும் காரணம் இவ்வளவு வேலை தொந்தரவிலும் இனிய சுபாவமாக உடையவர் சிலர் இல்லாமல் போகவில்லை என்றார் இன்ஸ்பெக்டர் சுயராஜ்ய மகாத்மா காந்தி ஒத்துழையாமை திட்டம் என்று இவ்வாறு பேச்சு வளர்ந்து கொண்டே போய் கடைசியில் தீண்டாமையில் வந்து நின்றது தீண்டாமை சாபம் தொலையாத வரையில் இந்நாட்டிற்கு விடுதலை கிடையாது என்று ஒரேடியாக கூறினேன் அப்போது நமது வேத சாஸ்திரங்கள் மந்திரங்கள் எல்லாவற்றையும் ஆற்றில் கட்டிவிட வேண்டியதுதான் அத்தகைய விடுதலை எனக்கு வேண்டாம் என்றார் நாராயண ஐயர் இன்ஸ்பெக்டர் பெத்தபெருமாள் பிள்ளை எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று தெரிந்து கொள்வதற்காக நான் அவர் முகத்தை பார்த்தேன் அவருடைய முகம் இருண்ட மேகத்தால் மறைக்கப்பட்டது போல ஒரு கண நேரம் கருத்தது மறுகணத்தில் அவர் எப்போதும் போல் புன்னகை புரிந்து கொண்டு ஒரு பக்கத்து மீசையை தடவிக்கொண்டே போஸ்ட் மாஸ்டர் வைத்தியத்தில் மிகுந்த பற்றுள்ளவர் போல் இருக்கிறது என்றார் பறையனிடம் தீட்டி இருக்கிறது என்று தங்கள் கண்முன் நிரூபித்துக் காட்டுகிறேன் என்றார் போஸ்ட் மாஸ்டர் எனக்கு உள்ளுக்குள் பயம் தோன்றிற்று இன்ஸ்பெக்டரையாவது நமது கட்சிக்கு இழுத்துக்கொள்வோம் என்று தங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டேன் எனக்கு இவ்விஷயத்தில் அபிப்பிராயம் ஒன்றுமே இல்லை என்று அவர் கையை விருத்துவிட்டார் தோல்வி நிச்சயம் என்று எண்ணினேன் அப்போது என் முகம் மிகவும் சிரித்து போயிருக்க வேண்டும் ஆனால் கையில் கண்ணாடி இல்லாமையால் நிச்சயமாக சொல்வதற்கில்லை இருக்கட்டும் பறையனிடம் உள்ள தீட்டை பிரத்யட்சமாய் காட்டுவதாக சொன்னீர்களே அது என்ன என்று பெத்த பெருமாள் பிள்ளை கேட்டார் நான் போஸ்ட் மாஸ்டரை முந்திக்கொண்டு அவருடைய விஷமந்திரத்தின் வலமையை பற்றி சொல்லிவிட்டு தீண்டாதவர் அருகில் வந்துவிட்டால் மந்திரம் பழிப்பதில்லை என்று அவர் கூறுவதை கேட்பவர் அவனம்பிக்கை கொள்ளும்படியாக எப்படி சொல்லலாமோ அம்மாதிரி சொன்னேன் ஆனால் அந்தோ தெய்வமும் போஸ்ட் மாஸ்டர் கட்சியையே ஆதரிக்கிறதா என்ன நான் சொல்லி முடித்தேனோ இல்லையோ போஸ்ட் மாஸ்டருக்கு துணை செய்யவே வந்தது போல பாம்பு கடித்தவன் ஒருவனை நாலஞ்சு பேர் தூக்கி கொண்டு வந்து வந்து போட்டார்கள் ஐயா காப்பாற்ற வேண்டும் இப்பொழுது இரண்டாவது மூர்ச்சை போட்டிருக்கிறது பெரிய சர்பம் இரண்டு பற்கள் நன்கு பதிந்திருக்கின்றன என்று அவர்களில் ஒருவன் கூவினான் அப்பொழுது நாராயணரை பார்க்க வேண்டும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவரும் மலைஜுரத்தில் அடிபட்டு பழங்குன்றி தல்லாடி நடப்பவரும் ஆகிய அவரிடம் அப்போது இருபது வயது இளைஞனுடைய சுறுசுறுப்பு காணப்பட்டது கடைக்கு ஒரு ஆலை அனுப்பி கற்பூரமும் மஞ்சளும் வாங்கி கொண்டு வரச் செய்தார் மற்றொருவனை சிறு கூழாங்கற்கள் இருபத்தி ஒன்று பொறுக்கிக் கொண்டு வரச் சொன்னார் தான் இன்ஸ்பெக்டரிடம் உத்தரவு பெற்று எதிரில் இருந்த குளத்திற்கு சென்று தலைமூழ்கி வந்தார் அவர் ஸ்நானம் செய்துவிட்டு வருகையில் அந்த பக்கத்திலேயே தீண்டாதவர் யாரும் வராதபடி பார்த்து கொள்ள செய்திருந்தார் மிக விரைவாக தபால் ஆபீஸ் கட்டிடத்துக்குள்ளே வந்து ஈர துணியுடன் உட்கார்ந்து ஜபம் செய்ய ஆரம்பித்தார் தபால் இன்ஸ்பெக்டரும் அருகில் உட்கார்ந்து ஆட்சேபத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தார் தம்முடைய உத்திரியத்தின் ஓரத்தில் ஒரு துண்டு கிழித்து மஞ்சளில் நினைத்தார் இருபத்தோரு குழாங்கற்களையும் அதில் வரிசையாகவும் தனித்தனியாகவும் முடிந்தார் இவ்வாறு முடிகையில் மந்திரமும் ஜபித்துக் கொண்டே இருந்தார் சுமார் பதினைந்து நிமிஷம் இவ்வாறு ஜபம் நடந்தது இத்தனை நேரமும் எதிரில் ஒரு தாம்பாளத்தில் பரப்பப்பட்டிருந்த விபூதியின் மத்தியில் கற்பூரம் இடைவிடாமல் எழுந்து கொண்டிருந்தது ஜபம் முடிந்ததும் நாராயணையர் எழுந்து கூழாங்கற்கள் முடித்த துணியை விஷம் தீண்டியவன் கழுத்தில் மாலையாக போட்டு முடித்துவிட்டு விட்டு மந்திரித்த விபூதியை மேலே முழுவதும் பூச செய்தார் மூர்ச்சையுற்று கிடந்தவனுக்கு சில நிமிஷத்தில் பிரஜை வந்தது அரை மணி நேரத்திற்குள் அவன் பழைய நிலையை அடைந்துவிட்டு விட்டு வீட்டுக்கு சென்றான் போஸ்ட் மாஸ்டர் எங்களை பார்த்து சொல்கிறார் ஏதோ இறைவன் அருளால் இந்த மந்திரம் எனக்கு இருக்கிறது இதனால் வேறு எந்த வகையிலும் பரோபகாரம் செய்ய இயல்பு இல்லாத நானும் பிறருக்கு உபகாரமாய் இருக்கிறேன் நான் தீண்டாமை விளக்குக்கு இருக்கிறேன் என்று இந்த வாலிப நண்பர் என்மேல் கோபம் கொள்கிறார் இப்பொழுது இன்ஸ்பெக்டர் புன்னகை செய்தார் எனக்கு பெரிதும் இருந்தது காந்தியை திட்டலாம் என்று தோன்றியது ஆனால் நானோ ஒரு ஜீவிய காலத்தின் அனுபவத்தின் மீது சொல்கிறேன் இதோ வைகுண்டத்தை எட்டி பார்த்தவனை இந்த மந்திரம் உயிர்ப்பித்திருக்கிறது ஆனால் ஒரு பஞ்சமனுடைய காற்று மட்டும் என் பேரில் பட்டிருந்தால் தூரத்தில் உள்ள பறையன் ஒருவனை பார்த்தால் எப்பொழுதும் மந்திரம் பழிப்பதில்லை மறுபடியும் தலைமுழுகிவிட்டு மந்திரிக்க வேண்டும் ஆகவே பறையனிடம் தீட்டு இல்லை என்று நான் எவ்வாறு ஒப்புக்கொள்ள முடியும் தபால் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் பிள்ளைக்கு என்ன வந்துவிட்டது ஏன் இப்படி என்று சிரிக்கிறார் என்னுடைய தோல்வியை கண்டு ஆனந்தமா அல்லது திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டதா இவை ஒன்றுமில்லை என்று அடுத்த நிமிஷத்தில் தெரிய வந்தது உண்மை காரணத்தை அவர் வெளியிட்டார் இடி விழுந்தது போல் நான் திகைத்து போய்விட்டேன் நாராயணய்யர் தாங்கள் பெரிதும் ஏமாந்து போனீர்கள் மன்னிக்க வேண்டும் நான் ஒரு பறையன் என்றார் நாங்கள் இருவரும் வாய் திறக்கவில்லை நான் பறையன் என்று சொல்லி கொண்டு வெகு நாளாயிற்று ஒருவருக்குமே தெரியாது நான் பிறந்தது சிங்கப்பூரில் இளமையில் என் பெற்றோர் இறந்து விட்டனர் அதிர்ஷ்டவசமாக கொஞ்சம் பொருள் சேகரித்து வைத்திருந்தனர் அங்கேயே கொஞ்சம் கல்வியும் அளித்திருந்தனர் அவர்கள் காலம் சென்ற பிறகு இந்த நாட்டுக்கு வந்து கலாசாலையில் படித்து தேறி உத்தியோகமும் பெற்றேன் பின்னர் ஒருமுறை சிங்கப்பூருக்கு சென்று கல்யாணமும் செய்து கொண்டு வந்தேன் வேறு இந்நாட்டில் எனக்கு உற்றார் உணவினர் இல்லை இதுவரை பரையன் என்று நான் யாரிடமும் தெரிவித்தது கிடையாது தெரிவிக்க சந்தர்ப்பமும் ஏற்படவில்லை என்று இன்ஸ்பெக்டர் சுவிஸ்தாரமாக கூறினார் போஸ்ட் மாஸ்டர்ஸ் நேரம் திக்ரமை கொண்டவர் போல இருந்தார் பின்னர் நல்லது மிகவும் சந்தோஷம் ஆகவே தீண்டாதவரிடம் தீட்டு இல்லை என்று நிரூபணமாகிவிட்டது என்னுடைய குரு கூறியதை நான் தப்பாக அர்த்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும் சரிதான் நினைவு வருகிறது மாதவிடாயாகும் பெண்களின் தீட்டை பற்றியே அவர் முக்கியமாக எச்சரிக்கை செய்தார் ஆனால் தீண்டாத வகுப்பினர் இந்த தீட்டை அனுசரிப்பது இல்லாதலால் அவருடைய நெருக்கமும் கூடாது என்று சொன்னதாக ஞாபகம் தாங்கள் நீண்ட காலமாக தூய வாழ்க்கை நடத்தி வருவதால் தங்கள் அருகில் இருந்தும் மந்திரம் கெடவில்லை எங்கனமாயினும் பிறப்பில் தீட்டில்லை என்பது எனக்கு நிச்சயமாகிவிட்டது என் கண்களும் திறந்தன என்று தமக்குத்தாமே சொல்லிக் கொள்பவர் போல உரைத்தார் அப்பொழுது இன்ஸ்பெக்டர் சொன்னார் என் கண்களும் இன்றுதான் திறந்தன இதுவரையில் என்னுடைய பிறப்பில் ஏதோ தாழ்வு இருப்பதாகவே எண்ணியிருந்தேன் நான் பறையன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்பட்டேன் ஆனால் இறைவன் எல்லா மனிதர்களையும் ஒரு தரமாகவே படைத்துள்ளார் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன் இனிமேல் என்னுடைய பிறப்பை மறக்க அவசியமில்லை பறையருக்கும் தீயருக்கும் புலையருக்கும் விடுதலை என்று நான் பாடினேன்